அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது 22/5/2019 இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. வைகாசி மாதத்துல தான் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சந்திரன் முழுமையான அளவுல காட்சி கொடுப்பாரு. முழு நிலவை நம்ம காணக்கூடிய மிக சிறப்பான நாள்ல வைகாசி மாதத்தில் ஒன்று. இறை வழிபாடு மற்ற தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற மாதமாகவும் வைகாசி மாதம் இருக்கு. வைகாசி மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான தினம் தான் வைகாசி சங்கடகரா சதுர்த்தி தினம். சங்கடகரா சதுர்த்தி என்றாலே விநாயகருடைய வழிபாட்டுக்குரிய தினம். அந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு பண்ணும்போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு பல அனுகூண பலன்கள் கிடைக்கும். இந்த நாள்ல நம்ம எப்படி விரதம் கடைபிடிக்கணும், இந்த நாள் எப்படி நம்ம வழிபாடு பண்ணுங்கிறது பார்த்தலாம். வைகாசி தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே நீராடணும். காலை முதல் மாலை வரை விநாயகர் பெருமான நினைவோட நம்ம எதையுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும். உணவு சாப்பிடாம இருக்கணும். எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாதவங்க மட்டும் பால் பழம் அன்னைக்கு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு விரதம் மேற்கொள்ளலாம். மாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்க விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துக்கு நீங்க பசும்பால் மற்றும் வாசம் உள்ள பூக்களை விநாயகருக்கு நீங்க கொடுக்கணும். அபிஷேக பொருட்கள் தந்து ஆராதனை பூஜையில கலந்துக்கிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணணும். வழிபாடு முடிஞ்ச பிறகு கோவிலை 8 முறை நீங்க சுத்தி வரணும். கோவிலோட அனைத்து பூஜை வழிபாடுகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கொள்ளணும். அந்த நாள்ல தண்ணி குடிக்கலாம். வைகாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்னைக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்றதுனால நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கறதுல இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான பலனை கொடுக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு ஏற்படும் நோய் பாதிப்புகளை நீங்கி அவங்களோட கல்வியில சிறக்க வழி செய்யும். தொழில் வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து லாபத்தை பெருக்கும். நம்ம நல்ல கோரிக்கைகள் மனதில் நினைத்துக்கிட்டு நம்ம இந்த விரதம் கடைபிடிக்கனால நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு நன்மையில முடியும், நல்ல விஷயங்கள் நடக்கவும் செய்யும். நன்றி, வணக்கம்.